ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக்டோட யூடியூப் சேனல். இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல், அரசு ஊழியர்களுக்கு புதிய ஊதிய உயர்வு எப்பொழுது கிடைக்கும், என்ன காரணத்தினால காலதாமதமாகுது, காரணம் தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். 7வது ஊதிய குழு பரிந்துரையின் பேரில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வந்து புதிய சம்பள உயர்வு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த புதிய சம்பள உயர்வு வரும் அக்டோபர் முதலே அமல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிப்புகள் வந்து வந்தது. ஆனாலும் வந்து அக்டோபர் 30ஆம் தேதி வந்து பழைய சம்பளமே வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து கிடைச்சது. அதனால வந்து அரசு ஊழியர்கள் வந்து கொஞ்சம் வந்து அதிர்ச்சியானாங்க. என்ன காரணம் அப்படின்னு அரசு தரப்பு விளக்கத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னா, புதிய சம்பள உயர்வுக்காக ஒரு சில திருத்தங்களை வந்து மேற்கொள்ள வேண்டியது இருக்கு. அந்த திருத்தங்கள் காரணங்களால தான் வந்து புதிய சம்பள உயர்வை வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை. வரும் நவம்பர் 30ஆம் தேதி புதிய சம்பள உயர்வு வந்து அமல்படுத்தப்படும். அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு புதிய சம்பள உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அக்டோபர் மாத சம்பள உயர்வு வரும் நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ள வந்து அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. சோ அரசு ஊழியர்களே கவலைப்பட வேண்டாம், இன்னும் 20 நாட்களில் புதிய சம்பள உயர்வோட உங்க பணிகளை நீங்க தொடரலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.